ஜனவரி தொண்டை கட்டி பேச முடியாம காத்துதான் வரும். இன்னைக்கு காலையில வேலைக்கு வருமா மம்மி வந்து இந்த இடத்துல வந்து என்ன போட்டீங்க இது இல்ல இருங்க அவர் குரல் அவங்க குரல் அதுல தேன் போல பாயணும்ல என்ன போட்டீங்க போட்டோம் தொண்டை கட்டி இருந்தா வாய்ஸ் நார்மல் ஆக குழந்தைங்களுக்கு இது ரெண்டு வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மூணு மாச சீசனுக்கு இந்த பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் பாடகர்கள் அப்புறமா நிறைய பேர் வந்துட்டு இதுக்கெல்லாம் போடுவாங்கல்ல மேடை பேச்சாளர்கள் மந்திரங்கள் பாடுறவங்க என்னன்னாலும் சரி வாய்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தொண்டை கட்டிக்குது எதுவுமே யூஸ் பண்ணல. இப்ப வீட்டுக்காரோட சண்டை போட்டுருப்பீங்க மம்மியெல்லாம் அநேகமான இது வீட்டுக்காரோட சண்டை போட்டு நியூ இயர்க்கு அண்ணன் வந்து ஏதாவது சேட்டை பண்ணிருப்பாரு இவங்க வந்து ராத்திரி வரைஞ்சு கட்டி சண்டை போட்டுருப்பாங்க அந்த சண்டையில தான் இது தொண்டை கட்டியிருப்பேன். என்னோட பெண்களுக்கு வந்து தமிழ்நாட்டு பெண்களுக்கு அதாவது மேடை பேச்சில தொண்டை கட்டுதோ இல்லையோ கணவனோட வர சண்டை வாங்க எல்லாம் சந்தனம் வச்சுட்டு வராங்களோ எல்லா சந்தனம் இல்ல பேச்சா சுண்ணாம்பு வச்சுட்டு வராங்களோ எல்லாம் முந்தின நாள் ராத்திரி வீட்டுக்காரோட சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க வந்து அவருக்கூட கத்தி கத்தி நம்மளோட குரல் வலை போக கூடாது. ஏன்னா குரல் வலை புற்றுநோய் மட்டும் கிடையாது அந்த இதுக்கு அது என்ன வோக்கல் கார்ட்ல நாடியூல்ஸ் கட்டிகள் அது வந்து ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கு எல்லாருக்கும் சத்தமா சொல்லிடலாமா ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சித்ரா வந்து இன்னைக்கு அவளோட ரெண்டு ட்வின்ஸ்க்கும் வந்து இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் நியூ இயர் இல்லடி உன்னை பத்தி நாலு வார்த்தை சொல்றதுக்குள்ள போயிட்டேன். பாப்பா வந்து மகாஜனங்களை வாங்க இது கிளினிக் ஒரு பேஷண்ட் அன்னைக்கு வந்து நான் உயிரை கொடுத்து இந்த எலிப்டிக்கல் ட்ரைனர் கொடுத்தப்பாங்க என்ன சொன்னா இதுல துணிக்காயத்தான் யூஸ் பண்ணுவீங்க யாருமே யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா மகாஜனங்களே கன்சிஸ்டன்சி அப்படின்ற வார்த்தைக்கு ஆஷா தான் எடுத்துக்காட்டு. ஒரு விஷயத்த விடாம பண்ண கால தலைக்கு பேக் போடுறது நைட் வந்து ஃபேஸ்க்கு வந்து ஒரு பேக் போடுறதுல இருந்து ஒர்க் அவுட் பண்றதுல இருந்து அந்த பக்கம் போயிடும் எல்லாத்துக்குமே வந்து நான் 100% சின்சியரா ரெகுலரா பண்ணுவேன் ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட சொல்றாங்க மேகலாக்கா இது உனக்குதான்க்கா மேகலாக்கா ரொம்ப புரியும் பெயின் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெயிட் குறைக்கணும் நாடி நிரம்பு ரத்தம் எல்லாத்துலயும் அப்படியே வெறி ஏறி வெயிட்டை குறைக்கிறோம் 10 கிலோ பண்றோம் இந்த தடவை அப்படி ஃபிட் ஆகுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பேஷண்ட் மேம் எனக்கு உங்களை மாதிரி குண்டா கொலு கொலுன்னு அப்படின்னு சொல்றாங்க குண்டா கொலு கொலுன்னு அப்படியாம தெரியல உங்க கண்ணுக்கு அப்படின்னு இதை வச்சுக்கோங்க இல்ல விஷயம் சரி நம்ம குண்டா கொழுந்துட்டு இவளை கூப்பிட பெரிய மனுஷன் இவளை கம்ப்ளைண்ட் பண்ண கூப்பிட்டா பாப்பா பாரு பாப்பா என்ன பார்த்து இவங்க குண்டா கொலு கொலுன்னு இருக்கேன்னு சொல்றாங்க பாப்பான்னு சொன்னா நீங்க எங்க மாமா இப்பயே குண்டா கொலு கொலுன்னு இருக்கன்னு சொல்றாங்கன்னா முன்னாடி எங்க மாமா எவ்வளவு குண்டா இருக்காங்க தெரியுமா கேட்டாங்க எவ்வளவு குண்டா இருந்தாங்க தெரியுமா நீங்க வந்து அப்ப அப்ப பார்த்துதான் என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொல்றான். நான் வந்து பாப்பா போதும் பாப்பா லைட்டா பண்ண பரவாயில்ல பாப்பா இல்ல மேம் அது எப்படி அவங்க சொல்லுவாங்க மேம் எவ்வளவு குண்டா நீங்க பாத்தீங்களா அப்பெல்லாம் இப்ப மெலிஞ்சிருக்காங்க இப்பயே வந்து சொல்றீங்கன்னு சொல்லி என்னை நெஞ்சு
வில்லம்ப பாய்ப்ப அப்படி ஒரு வழிய கொடுப்பா எனக்கு. நான் சொன்னது நீ அன்னைக்கு சொன்னியா சொல்லல? எப்படி சொன்ன? அது எப்படி சொன்ன? வாயில சொல்லு சொல்லு. இப்பவே நீங்க எங்க மேல குண்டுச்சறீங்க. நான் இவ்வளவு பேஷன்ஸ்லாம் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் இவ்வளவு பெரிய மனுஷன் நினைச்சு கூப்பிட்டு பாரு பாப்பா இவங்க என்ன குண்டா இருக்கேன்னு சொல்றாங்கன்னு சொன்ன. இப்பயே எங்க மேம் குண்டா இருக்கான்னு சொல்றீங்க போல. எங்க மேம் எவ்வளவு குண்டா இருந்தாலும் தெரியுமாரு. அப்படி இதை முழுசா டேமேஜ் பண்ணல. அதாவது என்னை உயர்த்துறதுக்கோ என்னை வச்சு காமெடி பண்றதுக்கு எல்லா தகுதியும் பாப்பாக்கு தான் இருக்கு. என்னோட செல்ல குழந்தை இல்லாங்க. இது வந்து துளசி அப்படி பிளஸ் பண்ணி துளசி சபிக்குதான் போடுறா. நீ உங்களுக்கு அப்புறமா கொடுப்பாங்க. அதாவது என்னன்னா சுரேஷனோட தாத்தாவும் எங்க மாமியாரோட அப்பாவும் வந்து ஒரு கூட பிறக்காத சகோதரர்கள் மாதிரி. அவங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ். மூணு ஜெனரேஷனா வந்து இருக்கும். அண்ட் மொத மொத நான் காரைக்குடிக்கு வந்தப்ப சுரேஷனா வீட்டுக்கு தான் போனேன். சுரேஷனை வந்து அப்ப நான் யாருன்னு கூட தெரியாது. நான் வந்து மூணு வேலையோ முன்னூத்தி நான்வெஜ் சாப்பிடு அப்படின்னு கேள்விப்பட்டு எனக்காண்டி சுரேஷன் வந்து சிக்கன் 65 வாங்கி கொடுத்து தெரியுமா. அன்னைக்கு அண்ணன் வந்து எனக்கு நான் இப்படி பெரிய டாக்டர் ஆவேன் இல்ல நான் இவ்வளவு திறமை இருக்கு எதுவுமே என்னை பத்தி தெரியாது. யாருனே தெரியாம இந்த பிள்ளை நான்வெஜ் இல்லாம சாப்பாடு சாப்பிடாதான்னு சொல்லி எனக்கு வந்து அண்ணன் நான் இப்ப சிக்கன் சாப்பிட விட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஜெயராணி அக்கா மாதிரி பொறுமையா என்ன நான் கோமா பேசினா கூட ஒருவேளை அவங்க மாதிரி தப்பு இருக்குன்னா என்னை வந்து பிள்ளமா நினைச்சு மன்னிச்சிருவாங்க. நான் வந்து அந்த மக்கா நான் கோவ பேசுறது மனசு வச்சுக்க மாட்டேங்குது அக்கா. நான் ஏன்னா யாருமே கோவப்பட்டது இல்ல. இந்த அக்கா மட்டும் ஒரு தடவை கோவப்பட்டேன். சாரி அக்கா. சாந்தா அக்கா, சாந்தா அக்கா வந்து அடுத்த வருஷம் அவங்க பொண்ணே MBBS சேர்ந்து நீட் எழுதிக்கிட்டு இருக்கா. எழுதி அவங்களே வந்து பல பேருக்கு வேலை கொடுத்து அவங்க மகா கிளினிக்லயே வேலை பார்த்து அவங்க வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு நீங்க வாழ்க்கையில உயரணும். ரேவதி அக்கா ப்ரமோஷன் காமித்தல அதுக்கப்புறம் இப்படி குறைச்சிக்கலாம். ரேவதி அக்கா என்னன்னா ப்ரமோஷன்ல வந்து இப்படி திருப்பி கூட எல்லாரையும் நம்பிக்கை ரேவதி அக்காவோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ப்ரமோஷன்ல வந்து ரேவதி அக்காலாம் வந்து இப்ப ஆக்சுவலி சீனியர் ஸ்டாஃபா இருக்கணும். இந்த அக்கா வந்துட்டு ஏதோ ஒரு இதுல போயிட்டு இப்ப வந்து ஜூனியர்ல இருந்து திருப்பி ரேஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க. ரேவதி அக்கா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டன்ற மாதிரி நம்மளுக்கு நம்ம நிலைமை. அப்புறம் மொத்தமா ஆண்டி ஆசீர்வாத வாங்க முடியும். வாங்க நந்தினி அக்கா. நந்தினி அக்கா மட்டும்தான் இந்த கிளினிக்லயே வாங்க அக்கா உங்களுக்கு காமிச்சே ஆகணும். நந்தினி அக்கா வந்து என்னை வந்து ஒரு பெரிய மனுஷியா நினைச்சு எனக்கு வந்து குட் மார்னிங்கும் எனக்கு ஹாப்பி நியூஸ் ஒரே ஜீவன் இவங்கதான் இந்த கிளினிக்ல என்னை மதிச்சு வந்து சொல்றோம். இவெல்லாம் இவ வேற குறுக்காலும் மறுக்காலும் போயிட்டு நீ காலையில செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. இவ வேற அந்த பக்கம் தானே போகணும். எதுக்கு இந்த பக்கம் வரா? இப்ப பின் பக்கம் இந்த பிள்ளைங்க அப்படிதாங்க என்ன வேற ட்ரை பயத்துல ஓடுங்களா? இவ வேற இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நாங்க புடவை எடுத்துட்டு இருக்கோம். இந்த மேடம் மட்டும் எனக்கு இந்த கலர் தான் வேணும், இந்த மாதிரி தான் வேணும். உன் புடவை மட்டும் காமிச்சிருவா? எனக்கு இந்த புடவை தான் வேணும், இந்த காம்பினேஷன். அசல சாஃப்ட் சில்க் வாங்கி தர மேகலாக்கா. சாஃப்ட் சில்க்ல என்கிட்ட நிறைய இருக்குங்கக்கா. அப்புறம் என்னை வந்து எப்பயுமே மேகலாக்கா எப்படி கட்டி கொடுப்போம் மேகலாக்கா எப்பயுமே இப்படி வந்து பாசமா எனக்கு கட்டி பிடிச்சுக்கோ. டெய்லி வந்து காலைல வந்து நியூ இயர் விஷ் சொல்லி இன்னைக்கு 6 மணிக்கெல்லாம் வந்து இந்த வீட்டுல கோலம் போட்டு காலையில முன்பக்கம் பின் நாங்க கோலத்தை போய் பார்க்கவே போறது இல்லை. ஆனா நான் ஏதோ பார்த்து அவார்டு கொடுத்தமா நினைச்சுக்கிட்டு எனக்காண்டி அந்த நான் இப்ப அந்த கோலத்தை பார்த்தேன். எனக்கு ஒரு சகோதரி மாதிரிதான் மேகலாக்கா. மேகலாக்கா நிறைய ஃபேன்ஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு நார்த் இந்தியன் பேஷண்ட் இருந்தாங்க. அவங்க பேச இதுக்கு புரியல, இவங்க பேச அதுக்கு புரியல. அவங்க வந்து நண்டு பிடிச்சு விட்ட வீடியோ அவங்க பேச எனக்கு எதுவுமே புரியல.
நீ வந்து அப்படி எதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ படிச்சதுல போல இருக்கு, இது இங்கிலீஷ் இப்படி புரிஞ்சு விளையாடி அவங்க சொல்றேன் கிரேட் ஃபேன் ஆஃப் யூ தேங்க்யூ தேங்க்யூ உனக்கு எதா புரிஞ்சு நீ தேங்க்யூ சொல்ல ஏதோ ஒன்று புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதானே ஏதோ நம்மள புகழ்றாங்க நினைச்சுக்கிட்டு. ஏன்னா நான் வந்து இதுக்கு மெசேஜ் அனுப்ப மேகலக்கா பிரிங் மருதாணி டுமாரோ அப்படின்னு வேகமா போன் எடுத்து பக்கத்திட்டு ஓடுமா அக்கா இது இங்கிலீஷ் அனுப்பியிருக்காங்க என்ன பாருங்க அப்படின்னு. அப்படி அந்த மருதாணியினுடைய சரிங்க அக்கா அப்படின்னு சொல்றேன். நான் கூட இங்கிலீஷ் இது படிக்க தெரியுது அன்னைக்கு வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு அந்த பேஷன் சொல்லவங்கதான் தெரியுது இது வந்து உள்ள சொல்லுது அவங்க என்னக்கா சொன்னாங்க நீ எல்லாத்துக்கு தேங்க்யூ சொன்னேன் நான் இங்கிலீஷ்ல மெசேஜ் அனுப்பிச்சு ரிப்ளை பண்ணேன் நான் பக்கத்து பிள்ளைங்க கிட்ட போய் என்னன்னு படிச்சு காமிச்சேன் சொல்லி டேமேஜ் பண்ணிக்கலாம் இல்ல அதுக்கப்புறம் தான் ரிப்ளை பண்றேன் அவங்க சொன்ன தெரியல அனுப்பி ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க மேகலக்கா எனக்கா நீ வயல ஊன்னு சொல்லாத உனக்கு தெரியாத நான் தானே சொன்னேன் உனக்கு புரிஞ்சிச்சா புரியல உண்மையிலே புரியல அப்புறம் எதுக்கு இப்ப ஊங்குற ஆமா ஆமாங்கிற அவங்க எனக்கு சொல்லுவ இப்படி இப்படி சொல்லுச்சு எனக்கு கூட நிஜமாவே மேகலக்கா இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ்ல 90 மார்க் அப்படிலாம் நினைச்சேன் நம்மளுக்கு இங்கிலீஷ் என்ற பாஷைதான் அதோட அறிவுலாம் இல்ல பரவாயில்ல ஓகே எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் மாதிரி மேகலா கலந்து எப்படின்னா எனக்கு கால ஆயில் மசாஜ் பண்றதுல இருந்து என்ன வந்து அப்படியே ஒரு குழந்தை மாதிரி பாத்துவாங்க மேகலாக்காக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டே நான் தான் என்கிட்ட வச்சுதான் எல்லாம் கத்துக்கோ ஓகே அப்படி கொடுத்து வந்து இங்க வந்து இல்ல லைட்டா இங்க நான் நிக்க வைக்கிறது அப்படியே கொடுத்துங்க விஜயக்கா வாங்க அனிதா ஆபீசரா நந்தினி கஸ்தூரி எழுதிருக்கோம் என்னதான் கஸ்தூரி இல்லனோ சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன் நந்தினி கஸ்தூரி மறக்க முடியாது சத்யா சத்யா ஐஷுவா அதுல சத்யா ஐஷு இவள ரெண்டு பேரும் ஐஷுவோடைய இது எங்க கிளினிக்ல ஒருத்தவங்க பேர் நயன்தாராங்க ஏன்னா நயன்தாரா விட அந்த ஹாஸ்டல் ரொம்ப போடுறவங்க அவங்கதான் நயன்தாரா இப்படி இந்த பக்கம் இங்க இருந்து இதை பின்னி இந்த பட்ல ஹால ஹால சாங்ல நயன்தாரா ஹாஸ்டல் அந்த மாதிரி போட்டிருப்பான் நயன்தாரா விட கொஞ்சம் கம்மியா தான் நடிப்பா பாடல அதை விட ஒரு படி மேல எங்க நயன்தாரா நடிக்கிறேன் சாந்தி மம்மி வாங்க ராஜியக்கா வந்து மம்மி வராத டைம்ல ராஜியக்கா தான் எனக்கு செவரட்டி செஞ்சு தருவாங்க செவரட்டி நல்லா செய்வாங்க அந்த அக்கா காலிஷ் இது வந்து எனக்கே தெரியாது உண்மையாவே பிரேமா வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பொண்ணு எங்கனாலும் லெப்ட் அண்ட் ரைட் பேசிடும் நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க ஆனா எங்க சாதி எப்படின்னா ஈன் சிரிச்சுட்டே இருக்கும் நான் ரொம்ப சிரிச்ச முடிஞ்சு நினைச்சேன் அன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு அதுக்கே பார்த்தா அழுகுது பொத்தாச்சு நீங்க ஜெனி இந்த பிள்ளை ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்குங்க அதான் கேசிட்டதான் எழுதும் நல்ல பிள்ளை லக்ஷ்மி இந்த பிள்ளைய ரொம்ப ஸ்வீட்டான பிள்ளை அழகா இருக்கும் காலை நீதான் ஓடினது என்ன பாத்துட்டு வேற இந்த பக்கம் வரா ஓடுங்கடி அப்படின்னு சொன்னா முத்துலட்சுமி வாடாங்க இங்க பாருங்க கிளினிக்கோட முழு காமெடி பீஸ் காமெடி என்டர்டெய்னரே இவதான் நினைக்கிறேன் என்ன பாப்பா இவ பண்ற ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்தனா அந்த பக்கம் என்ஜாய் உருவத்துல பெருசு குளத்துல குழந்தை சொல்லிட்டு தூக்க வர்றேன் கால் வலிக்குது மேம் எதை சொன்னாலே என் ஏதோ உட்காந்து எந்திரிக்கணும் போது மேம் உட்காந்து உட்காந்து சும்மா எந்திரிக்க முடியல மேம் ஏதோ சொல்லி சந்திராக்கா இப்போதைக்கு இவங்க தான் கிளினிக் வார்டன் ஆமாமா நீங்க வயசானவங்க கவிதா எங்க இவர் வாட்ச்மேன் ஐயோ நம்ம காமிச்சே ஆகணும் இந்த பக்கம் வாட்ச்மேன் ஒண்ணு நன்றி ஆகணும் எங்க மாமியார் காலை விழுந்து நீங்க சின்ன பையன் காமிச்சிருந்தீங்க இவரோட டார்கெட் என்னன்னா இந்த அம்மா காலை விழுந்துட்டா நம்ம இதுல வந்து சின்ன பையன் சொல்லிடுவாங்க என்னதான் தம்பியா தான் இருப்பாங்க சரி ஓகே இந்த ஐயா வந்து என்னன்னா
எங்க கிளினிக்ல கார் எப்ப நிறுத்திருந்தாலும் வெளியே எங்கன்னா நான் கிளம்புறேன்னா அவரா வந்து அந்த தூசி எல்லாம் தட்டிடுவேன். நான் சொல்லவே வேணாம், இவற்றை மொத்தமா நான் ரெண்டு வார்த்தைக்குள்ள பேசியிருப்பேன். ஆனா ரொம்ப நல்ல ஐயா, நான் கிளம்புறேன்ட்டுனா வந்து வெளியே மேடம் போறான்னு தெரிஞ்சா அவரா தொலைச்சி வச்சிருவாரு. தேங்க்ஸ் ஐயா, மிஸ்ஸஸ்க்கும் உங்களுக்கும். இது வந்து இந்த இவர் வந்துட்டு இவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க. இவர் அந்த ஐயா மாதிரி அப்படிலாம் கிடையாது. மாமா என்னமா ஐயா, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். எங்க கிளம்புனா எங்க போறாங்க இந்த நேரத்துல நின்று அப்படி கேள்விக்குறியோட பாப்பாரு நம்மள. யார்ட்டையும் நான் இங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் போக மாட்டேன். ஆனா இந்த வாட்ச்மேன் மட்டும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேங்க ஐயா, சரிமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா லெனின் யாருமே இல்லைனாலும் நிப்பாரு. நான் வந்து உள்ள போயிட்டேன்னு பார்த்து கேட்டை சாத்திட்டுதான் போவார். என்னை வந்து ஒரு அப்பா மாதிரி பாத்துக்கிறாரு. ஆனா இவற்றி நான் இது வரைக்கும் பேசுனது கிடையாது, ஒன்றும் பெருசா இன்ட்ராக்ட் பண்ணதுல. ஆனா இங்கே வாங்க பக்கத்துல பேசுறதுல இன்ட்ராக்ட் பண்ணதுல. ஆனா என்ன வந்துட்டு எங்க போறாங்களே இந்த அம்மா, வந்துட்டாங்களா உள்ள போயிட்டாங்களா அப்படிலாம் பாப்பாரு. லெனின்க்கு கூட பயப்பட மாட்டேன், இந்த அண்ணன் நிப்பாருன்னு சொல்லி சீக்கிரம் வந்துடும். எங்கேயா போனா போவே மாட்டேன். எங்கேயுமே நான் இத்தனை வருஷத்துல வந்து கிளினிக்கு வீடு என் உலகம். நியூ இயர் மெசேஜ் வந்து என்னன்னா ஷார்ட்டா முடிச்சுனேன், ஏற்கனவே ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. ஒரே ஒரு மெசேஜ் தான் என்னன்னா கன்சிஸ்டன்சி. ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறத விடாம கடைசி வரைக்கும் நீங்க எல்லாம் பண்ணணும். எல்லாருக்குமே ஆசை இருக்கும் டெய்லி வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு. மேகலாக்கா பாத்திருப்பீங்கல்ல, நான் இது வரைக்கும் ஹேர் பேக் போடாம இந்த 17 வருஷத்துல, இல்ல டெய்லி நைட் ஃபேஸ்க்கு ஒரு பேக் போடாம, இல்ல எக்ஸசைஸ் பண்ணாம, இல்ல கரெக்டான சாப்பாடு சாப்பிடாம இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு குழம்பெல்லாம் பண்ணதே இல்ல. முத்தக்க உட்காருங்க. அந்த மாதிரி நின்றாதான் சீக்கிரம் முடிப்பாங்க. அதனால அந்த கன்சிஸ்டன்டா நீங்க எல்லாருமே ஒரு ஒரு பழக்கத்தை பழகுறீங்கன்னா அந்த பழக்கத்தை வாழ்நாள் முழுக்க விடாம கன்சிஸ்டன்டா பண்ணணும். ரெண்டாவது மெசேஜ், ஒரு சிம்பிளான மெசேஜ் என்னன்னா, எல்லாருமே பொம்பளை பிள்ளையா இருக்கீங்க இல்லையா, பெண்களா வேலை பாக்குறீங்க. மிகப்பெரிய சேலஞ்சா பெண்ணா நான் பார்த்த விஷயம் என் கணவர் என்கிட்ட சொல்லுது. என்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த ரிட்டீனா இதெல்லாம் பண்றது. பிடிக்காத விஷயம் சொன்னா நான் கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துக்க மாட்டேங்கிறேன், லீவ் விட மாட்டேங்கிறேன், நான் வெளியே வர மாட்டேங்கிறேன்னு சொல்லுவாரு. ஏன்னா தீபாவளிக்கு ஒரு நாள், பொங்கலுக்கு 3 நாள் தவிர எல்லா நாளும் நீ கிளினிக் பாக்குற, லீவ் விட மாட்டேங்கிற, உனக்கு நீ தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண, குறைச்சி பாரு அப்படிலாம் லெனின் சொல்லுவாரு. நான் அதெல்லாம் பண்ணதே இல்லை. அது வந்து அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இந்த பேஷண்ட் பாக்குறது. அது ஒரு கிரேசியா பாக்குறேன்னு சொல்லுவாரு லெனின். ஆனா ஒரு பெண்களா என்ன அதிகமான அளவுக்கு ஒரு பிரச்சனை வரலாம் அப்படின்னா, நம்ம கிளினிக் மாதிரி எனக்கு தெரிஞ்சு முத்தக்கா 2017 முதல்ல நாங்க கிளினிக் போட்டாங்க இருந்து என் கன்சல்டேஷன் ரூம் திறந்திருக்கும், என்னுடைய ஜன்னல் வந்து திறந்துதான் இருக்கும். நீங்க எல்லாம் இப்ப இத்தனை நாள் பாத்துருக்கீங்களா, மகனோட கன்சல்டேஷன் ரூமே திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு, ஓப்பனா வச்சு கிளினிக் பாக்குறது அநேகமா வரலே நான் மட்டும்தான். அது வந்துட்டு என்னன்னா 23 வயசுல கிளினிக் போட்டேன். அப்ப வந்துட்டு பயமா இருக்கும். இப்ப சுரேஷ் அண்ணா சொன்னா அண்ணா அப்படின்னு நம்ம பாசமா யாருனாலும் நான் இப்ப இந்த ஐயானாலும் நான் ஒரு கட்டி பிடிப்பேன். எல்லாருமே நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பாப்பேன். அதனால நம்ம யாரும் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்கும். வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்தா நினைக்கிறது வந்து என்னன்னா நம்மளோட ஒழுக்கம் தான். இன்னைக்கு இத்தனை பெண்கள் இருக்க, என்னோட பெண்கள் யாருமே யாருமே கை நீட்டி குறை சொல்லாத மாதிரி எல்லாரும் இருந்திருக்கீங்க. ஆஷாவா ஆச்சா, அது வந்து அது ஜாலியான டைப்பு, அது வந்து எல்லாருமே அண்ணன் தம்பியா பார்க்கும். அப்படி அந்த பொண்ணு அப்படின்னு கை நீட்டி ஒருத்தவங்க ஒரு குறை சொல்லாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தணும்ன்றதுதான் என்னோட மொத்த வாழ்க்கையோட டார்கெட். அதுக்கு மீறி தப்பா சொல்லுவாங்க, சப்போஸ் அண்ணனே கண்டுபிடிக்கும் தப்பா பேசுவாங்க, அவங்களே ரொம்ப தப்பானவங்களா இருக்கிறவங்க தான் நம்ம தப்பா பேச தோணும். அதனால அது நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது. ஒழுக்கம் ஒரு மிகப்பெரிய சத்து. ரெண்டாவது வந்து நான் நன்றி சொல்ல விரும்புறது, இந்த 17 வருஷத்துல நான் வாழ்க்கையில பார்த்ததுல, இந்த படத்துல சந்தானம் வந்து சந்தானமும் காத்தியும் போய் ஒருத்தர் கால விழுவாங்க சிறுத்த படத்துல. யாருடா அவன் அப்படின்னா, அவன் தான் நம்ம இன்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபார்மரா, அதாவது எங்க திருடணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த படம் பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி என்னோட இன்ஃபார்மர்ஸ் வந்து என்னோட கிரிட்டிக்ஸ். நான் முதல் முதல் 2வது வீடியோ 3வது வீடியோ சித்திரா இங்கேயா சித்திரா, 2வது வீடியோ வாங்க முத்தக்கா, 2வது வீடியோ 3வது வீடியோ போட்டப்ப, ஏன்னா என் கூட இந்த டிராவல் இருந்தவங்க இவங்க, 3வது வீடியோ போட்டப்ப என்ன நடந்துச்சுன்னா, நீ வீடியோல என்ன பேசுவ, பெரிய ஒன்று சரக்குலாம் கிடையாது, நீ சரி பண்ண 4 பேரை போடு பாக்கலாம் அப்படின்னு என்னை பயங்கரமா திட்டினாங்க. அட்டடா, இவ்வளவு நாள் இந்த ஐடியாவே வராம போச்சு, நம்ம இன்ஃபார்மர் காலில் விழு. ஏன்னா அது வரைக்கும் நான் வீடியோ விழிப்புணர்வு மட்டும் ஏற்படுத்திட்டு இருந்தேன், கியூர்டு கேசஸ் நான் போட்டதே இல்ல. நம்ம சரி பண்ண பேஷண்ட் அப்பதான் சரி, நம்ம இவ்வளவு பேரும் சரி பண்றோமே, அது வரைக்கும் அந்த யோசனையே இல்லைனா. அதுக்கப்புறம் சரி, நம்ம இவ்வளவு பேரும் சரி பண்றோமே, நம்ம ஏன் இதை வந்து வீடியோ போடல, பேர் மறைச்சிடணும், அடையாளத்தை தான் காமிக்க கூடாது, ஆனா வீடியோ போடணும்.
எனக்கு தெரிஞ்ச இல்லைன்னு சொன்ன என்ன பிடிச்ச விஷயங்கள் அதுல அவர் சொன்ன விஷயம் வந்து வேர்ல்ட்லயே நிறைய டாக்டர்ஸ் வீடியோ போடுறாங்க, நிறைய டாக்டர்ஸ் ஆரோக்கியம் ஹெல்த் காண்டி போடுறாங்க, டிப்ஸ் போடுறாங்க, ஆனா பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் கியூர்டுன்னு இவ்வளவு கேசஸ் போடுற ஒரே ஆள் நீதான் அப்படின்னு சொல்லி என்ன பாராட்டினார் நேற்று வந்துட்டு. ஏன்னா அது அது வந்து எனக்கு சூப்பர், இது எப்படி தோணுச்சு, ஏன் தோணுச்சு, எப்ப தோணுச்சு நம்மதான். ஆமா அவங்க அப்ப கிரிட்டிக் பண்ணனாலதான், கிரிட்டிசைஸ் பண்ணனாலதான், நீ வாயில சொல்ற, நீ சரி பண்ண நாலு பேர் காமினோடனே டெய்லி நாலு பேர் காமிக்க முடியுது இல்லையா. ஆனா அப்படி அவங்க திட்டலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரிட்டிசைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஹெல்த் வீடியோஸே போட்டுட்டு இருந்திருப்பேன். ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு பார்த்தா நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன். ஆனா இந்த நோய்க்கு இந்த மருந்து, இது இப்படி குண பண்ணலாம் அப்படின்ற அடுத்த லெவல் வந்து டிரான்ஸ்பார்மேஷன் கொண்டது என்னோட கிரிட்டிக்ஸ் தான். சோ அந்த திட்டவங்களை நான் எதுவுமே கமெண்ட் பண்றதுல ரிப்ளை பண்றதுலாம், அந்த திட்டத்துல இருந்து நான் என்ன பாசிட்டிவா மாத்தணும், என்ன விஷயம் இந்த உலகத்துக்கு கொண்டு போகணுன்றத மட்டும் தான் எடுப்பேன். ஒழிய திட்டவங்களை எடுக்க மாட்டேன், ஏன்னா திட்டவங்க கரைஞ்சு போயிருவாங்க காத்துல. நான் தான் என்னைக்குமே நிலைச்சு நிப்பேன் அப்படின்றது நான் எனக்கு உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயம். இந்த மெசேஜோட நான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லி, பெண்களுக்கு ஒழுக்கம் மட்டும்தான் மிகப்பெரிய சொத்து. நம்ம ஒழுக்கமா இருக்கோம், யாருமே பார்க்கல, யார் கண்டுபிடிக்க போறாங்க, யாருக்குமே தெரியாம நம்ம பண்றது பெரிய விஷயம் கிடையாது. இந்த இயற்கை, நான் சுவாசிக்கிற காத்து, என் உடம்புல செரிமான அக்னி, இந்த பஞ்ச பூதங்கள் தான் சாட்சி. நீங்க எந்த கடவுள வேணா சொல்லலாம், ஏன்னா எங்க மேகனாக்கெல்லாம் வந்து ரொம்ப ரோஷம், ஒரு வார்த்தை யாரோ ஏதோ சின்ன சொல்ல மொட்டை அடிச்சு சொல்லி சொல்லுற அம்மாதானே. ஏன்னா மேகலக்கா அப்ப நீ தான் இந்த வீடியோ நிக்கணும். மேகலக்கா பிளீஸ் வா, யாரோ ஒருத்தவங்க கேரக்டர்ஸ் ஏதோ சொல்லிட்டாங்க உடனே டக்குன்னு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நெருப்பு மாதிரி. எங்க மேகலாக்கா ஒழுக்கத்துல எங்க முத்தக்காலாம் வந்து ராத்திரி 11 மணிக்கு போவாங்க. மொத மொத இன்ஸ்பிரேஷன் எங்க மாமியார் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் கல்யாணம் பண்ணி வந்தப்ப எனக்கு ஒரு இது சொன்னாங்க, ஆன்டிக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நான் சொன்ன கண்டிப்பா ஆன்டி ரொம்ப என்னை பாராட்டணும்னு நினைக்கிறேன். இச்சையோடு ஒரு ஆணை பார்ப்பதே விபச்சாரம், எனக்கு முதல்ல என் மாமியார் எடுத்த கிளாஸ். அதாவது அழகா இருக்கானே அப்படின்னு ஆசையா ஒருத்தனை பார்க்கறதே விபச்சாரம் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. லெனின் உன் கூட இருக்காங்க இல்ல, நம்மளோட ஃபேமிலியோட ரெஸ்பெக்டிவ் ரெப்புடேஷனும் எனக்கு அப்புறம் நீ தான் கொண்டு போக போற. அப்ப நீ ஆஷா வழி அறிச்சு ஐஷோ 2 மினிட்ஸ் வழியிறா, இப்படி அப்படியே வலிஞ்சு பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டா கூட அது வந்து ஒரு விபச்சாரம் மாதிரி அப்படின்றத எனக்கு ஒரு சின்ன ஒரு 23 வயசு என் மனசுல பதிச்சாங்க. ஞாபகம் ஆண்டி நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் வயசு சொல்லி கொடுத்த லெசன் என்னது? இச்சையோட பார்ப்பதே விபச்சாரம்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இருந்து யாரா இருந்தாலும், அது யாரா இருந்தாலும் ஓகே, நம்மளோட இன்னொரு ஆண் லெனின தவிர வேற யாரா இருந்தாலும் அது வந்து ஒரு அண்ணன் தம்பி அவ்வளவுதான், அந்த மாதிரி ஒரு எண்ணம் கூட இருக்காது. அந்த ஒழுக்கம் வந்துட்டு எனக்கு அடுத்தது நான் இன்ஸ்பயர் ஆனது முத்தக்கா. எவ்வளோ இதுனாலும் எனக்கு ரொம்ப மனசுல மனசுல இருந்து சொல்றேன், எனக்கு ஒரு கண்டிப்பா அம்மாவா தான் நான் எப்பயுமே அவங்க நினைப்பேன். அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் வந்து நான் அந்த உலகத்துல வேற யாருக்கும் இவ்வளவு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்களோட உழைப்ப தன் குழந்தைங்களுக்கு அடுத்தபடியா என்னோட வளர்ச்சியில போட்டு நான் வளர்ந்து நல்லா இருக்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறவங்க. நான் நல்லா வந்தேன், நான் ஒரு புது ட்ரெஸ் வாங்கினேன், ஒரு நகை வாங்கினேன்னா நான் முதல்ல முத்தக்கா கூப்பிட்டு சொல்லுவேன், ஏன்னா அவங்க என்ன பிளஸ் பண்ணுவாங்க, சந்தோஷம் நல்லா இருக்கட்டும், என்ன நல்லா வரட்டும்ன்ற அந்த எண்ணம். ஒரு நாள் கூட அவங்க அந்த என்ன மாத்தி என்ன பார்த்ததே கிடையாது. அதுக்காக நான் வந்து அக்கா நான் சொல்லிருக்கேன், நான் லெனின் கிட்ட சொன்னேன், முத்தாக்கா உங்களுக்கு வயசாயி நீ கிளறி ஆனா கூட நான் உன்னை வீல் சேர்ல வச்சு நீ கிளினிக் வேலைக்கு வந்துடணும். அதுக்கு சொல்றாரு தலையில எல்லாமே நினைச்சிருக்கு, நீ இப்ப கிளவி இல்லாம இளமையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாரு. அந்த மாதிரி இந்த ஒழுக்கம்ன்ற விஷயம் ஒரு பெண்ணை எவ்வளவு அஃபெக்ட் பண்ணணும், எனக்கு ரொம்ப கோவம். எனக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க கேரக்டர் வைஸ் ஏதாவது தப்பா சொன்னா அப்படியே எரிச்சிடலாம் போல கோவம். நம்ம அண்ணனா நினைச்சிருப்போம், அண்ணன் இப்படி இப்ப விஷயங்கள் இப்படி கட்டி பிடிச்சி ஒரு போட்டோ போடுவோம், டக்குன்னு வந்துட்டு என்ன இப்படி கட்டி பிடிச்சிருக்காங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே ஒரு தப்பா பேசி ஒரு மெசேஜ் வரும். சி இவங்களுக்குலாம் அண்ணன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல போல, அண்ணன் அப்பான்னு சொல்லிட்டா கூட அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க போல, இவ்வளவு மோசமா இருக்காங்க அப்படியே பத்திட்டு வரும் கோவம் எனக்கு. அப்படிதான் எனக்கு இந்த அக்கா போய் ஒரு நாள் மொட்டை அடிச்சு வந்துச்சு டக்குன்னு. கேரக்டர் பத்தி சொன்னா ஒரு பெண்ணுக்கு கரெக்டா இருக்கவங்களுக்கு ரொம்ப கோவம் வருமா அப்படின்னு. அப்புறம் என்னன்னா யார் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வருது, இவங்க தகுதியானவங்களா, இவங்களே ரொம்ப லோ அப்படின்னு அவங்களை ஒதுக்கணும், ரொம்ப கேவலமா பாக்கணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நம்ம கோவப்படக்கூடாது. அவங்க வந்து சி இது வந்து மோசமான ஒரு பர்சன், இப்படி தப்பா பேசுறாங்க, ஐயோ நம்மளுக்கு சொல்லிட்டாங்களே நம்ம தீ குளிக்க கூடாது. அதுக்காக எல்லாம் போய் சீதை மாதிரி நெருப்புகளை இறங்கிட்டு இறங்கிட்டு வரக்கூடாது சரியா. அது மாதிரி நம்ம எல்லாருமே கேரக்டர் வைஸ் ஒன்னு ஒழுங்கா இருக்கணும்ன்றதுதான்.
இந்த வருஷத்தோட மிகப்பெரிய மெசேஜ். அண்ட் என்கிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நெருப்பு மாதிரி தான், யாரும் ஈஸியாலாம் தொட முடியாது. எங்க பிரியாலாம் ரிசப்ஷன் நிற்கும், எத்தனை பேர் இருந்தாங்க நின்று உட்காந்து என்ன பார்த்தாலும் அழகா தேவதமா இருப்பா. சீக்கிரம் அவளை கல்யாணம் பண்ண போறோம் கொடுத்து வச்சோம்னா என்னனாலும் அது வந்து கண்டுக்காது. அது வந்து பெருசா யாரையுமே அந்த மாதிரி ஃபிளாட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பிள்ளைகளை ரொம்ப குழந்தைங்க மாதிரி அதுக்கு வேற உலகம் ஜாலியா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி ஒரு சிம்பிளா அவங்க ஓபன் பண்ணி அந்த மாதிரி அவருக்கு இருமல் செட்டு மருந்து கொடுங்கப்பா அந்த மாதிரி இருப்பாங்க. சோ இந்த புது வருஷத்துல வந்து நிச்சயமா ஒவ்வொருத்தவங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. நம்ம ஒழுங்கா தான் இருப்போம், நல்லவங்களா இருப்போம், ஆனா நான் அதுக்காண்டி ஸ்டாப் எல்லாம் பண்ண மாட்டேன். எந்த அதுக்காண்டி யாருக்கும் எதுக்கு பேசுவானே, நம்மள வந்து படி போட்டுருவாங்க. நான் வந்து இந்த டேட்டர் குத்துனேன், ஏன்னா நம்ம இப்படி செத்து வைக்கும் போது என்னென்னு பார்த்தாங்கன்னா ஓகே ஹஸ்பண்ட் ரொம்ப நேசிக்கிறாங்க, நம்ம இவங்ககிட்ட தப்பா நினைக்க கூடாது பேசக்கூடாதுன்னு. ஏன்னா 23 வயசுல நான் கிளினிக் போட்டேன், இப்ப 40 வயசு ஆச்சு, அரை கிழவி ஆயிட்டேன்னாலும் அதுக்கப்புறம் இது போட்டேன். வேலைக்கு வர பெண்கள்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் சந்திப்பீங்க, ஈஸியா கமெண்ட் பண்ணுவாங்க, கூட வேலை பாக்குறவங்களே தப்பா சொல்லுவாங்க. ஒரு பெண்ணோட கேரக்டர் பத்தி தப்பா பேசினா ஒரு கோயில இடிச்சா எவ்வளவு பாவம் வந்து சேருமோ அவ்வளவு பாவம் நமக்கும் நம்ம தலைமுறைக்கு வரும். ஒருவேளை அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணாதவங்களா இருந்தா அது வந்து ஜென்ம ஜென்மத்துக்கு வந்த சாபமா மாறிடும், பாவம் வந்து சாபமா மாறிடும். அந்த மாதிரி பாவத்து நம்ம சம்மந்தமே இல்ல ஒரு விஷயம், அது உண்மையே இல்லை அப்படின்னா அந்த பாவத்தையும் சாபத்தையும் நம்ம சேர்த்த கூடாது. அதனால நம்ம எல்லாம் நல்ல விஷயங்களை பார்ப்போம், நம்ம கண்ணுல நல்லது மட்டும் பார்ப்போம். அண்ட் நம்ம இந்த பஞ்சபூதங்கள் தான் சாட்சி நம்ம ஒழுக்கமா இருக்கிறதுக்கு. அது வந்து அதை ஏமாத்தாம நம்ம வாழ்வோம். ஓகே, இந்த வருஷம் மெசேஜ் நியூ இயர் மெசேஜ் எப்படி இருந்துச்சு? சூப்பர், லவ் யூ ஆல், நன்றி.